வணக்கம். காலிக்ஸ் பழங்கும் இனியவை இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் அருண் கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் வந்து நம்மளோட டாபிக் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி கடுமையான தாட்ஸ் எல்லாம் வருது. நீங்க குழந்தைய இருக்கச்சே எப்படி இருந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப அநாயகமா இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லா குழந்தைங்களும் வந்து ஒரே மாதிரி தானே இருந்திருப்பாங்க, அழுதுட்டே இருந்திருப்பாங்க. நான் எல்லாம் சிரிச்சுட்டே தான் பிறந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லா குழந்தைங்களும் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணாதீங்க. அப்படி நான் அப்ப வந்து உங்க அம்மா கிட்ட தான் வந்து போய் கேட்கணும். இல்ல இந்த பிறக்கும்போது ஏதாவது போய் சொல்ற ஒரு இதோட தான் பிறந்தீங்களோ. மேபி என்னோட மதருக்கு வந்து காலிக் அவேர்னஸ் அதிகமா இருந்திருக்கலாம், அதனால நான் வந்து சிரிச்சுட்டே பிறந்திருக்கலாம். அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? காலிக் அவேர்னஸ் என்னங்க? குழந்தைங்களுக்கு வந்து இந்த வயிற்று வலி அப்பப்போ வரும், அதுதான் வந்து காலிக். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வயிற்று வலி மட்டுமா வரும், குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில சிம்பிள்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்க எல்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம அப்படியே கிராப் பண்ணிக்கிட்டு அவங்களோட அந்த பேபிஹுட் இருக்குல்ல, அதை ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களோட கவுச் மாதிரியே ஆக்கி தரதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தைங்க வந்து இப்ப பசிக்குதுன்னா அழுவாங்க, ஆனா எல்லா அழுவையும் வந்து பசி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? எல்லா நேரத்துல வயிறு மட்டும் தான் வலிக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? சில நேரத்துல வந்து சில பேரோட ஃபேஸ் பார்த்து பயந்து கூட குழந்தைங்களாம் அழுவலாம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ குழந்தைங்களோட வாழ்க்கையில அவங்க சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ் அவங்களோட லைஃபோட ஸ்டார்டிங்ல என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலிக் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிற டாபிக் மூலமா நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கோம். சூப்பர். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு விஷயம் தான், அழறது மூலமா தான் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பசிக்குதுனாலோ இல்ல ஏதாவது தொந்தரவு இருக்குனாலோ அதுதான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு வந்து தேவை இல்லையா? சோ அது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மூலத்துல வந்து தெரிஞ்சுக்க போறோம். பட் எனவே சித்த வைத்தியம் அப்படிங்கறத பத்தி நம்மளுக்கு பொதுவா நம்மளோட நன்மைக்காக நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக நவீன் அவர்கள் வந்திருக்காங்க, பாக்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பைல்ஸ், அதாவது மூலம் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு நிறைய நபர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருப்பது இந்த மூலம். இன்றைக்கு மூலம் என்கின்ற வியாதிக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி மேக்சிமம் எல்லாமே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அறுவை சிகிச்சை. ஆனால் நான் பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன், நமது உடம்புல வெட்டக்கூடியது இரண்டே இரண்டு தான், ஒன்று முடி மற்றொன்று நகம். ஸோ கண்டிப்பாக இந்த பைல்ஸ் அப்படிங்கிற வியாதிக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சையும் அவசியமில்லை. முதல்ல பைல்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். நாம் பைல்ஸ் அப்படிங்கிறது மூலம் அப்படிங்கிறது பல காரணங்கள் பலவிதமாக பல மருத்துவ முறைகளில் சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு அடிப்படையான காரணம் மலச்சிக்கல், அவ்வளோதான். உச்சக்கட்டமான மலச்சிக்கல் தான் பைல்ஸ். அப்போ பாருங்கள், பைல்ஸ் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா செரிமான கோளாறு இருக்கும், கேஸ்ட்ரிக் இருக்கும், நெஞ்சரிச்சல் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், மலம் சரியானபடி போகாது. அப்படியே மலம் போனாலும் பாதி போவாங்க, பாதி போகாது. அப்போது இந்த பைல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அதை சுகப்படுத்தி கொள்ள வேண்டும்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு வியாதிக்கும் அடிப்படை மலச்சிக்கல். அப்போது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இரவு படுக்கும் பொழுது வெற்றிலை பாக்கு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டும். உங்களுக்கு அஜீரண கோளாறுக்கு நிறைய உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பேன், அதே டிப்ஸை நீங்கள் இந்த பைல்ஸுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். சப்போஸ் உங்களால் மோஷன் போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். வெற்றிலை சாறு இருக்கு இல்லைங்களா, வெற்றிலை சாறு எடுத்துகிட்டு அதில் இஞ்சி சாறு, இஞ்சி பொறுத்த வரைக்கும் தோலை நல்லா சீவிடணும், தோலை சீவிட்டு தான் இஞ்சி சாறு எடுக்கணும். ஸோ வெற்றிலை சாறு வந்து ஒரு 25 மில்லி, இஞ்சி சாறு வந்து ஒரு 25 மில்லி, மஞ்சள், மஞ்சளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா விராலி மஞ்சள் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கஸ்தூரி மஞ்சள் முகத்துக்கு போடக்கூடியது, விராலி மஞ்சளை நன்றாக உரசிட்டு அந்த மஞ்சளை நீங்கள் அதில் போட்டுட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு சாறு மாதிரி ஒரு 50 மில்லிலேருந்து 100 மில்லி எடுத்துகிட்டு லேசாக சூடு பண்ணுங்கள், கொதிக்க வச்சிடாதீங்க. அதாவது சூடு பண்ணாமல் இருந்தால் சாலை சிறந்தது, இல்லை கொஞ்சம் சூடு பண்ணால் பரவாயில்லன்னு நீங்கள் தோணுச்சுன்னா லேசாக கொதிக்க வச்சிடாதீங்க, லேசாக சூடு பண்ணிவிட்டு இரவு படுக்கும் பொழுது அதை சாப்பிட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் உணவில்
தேங்காய் மிக அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். தினமும் படுக்கும் பொழுது ஒரு பீஸ் தேங்காயாவது கண்டிப்பாக சாப்பிடுங்க. இரவு படுக்கும் பொழுது பேரிச்சம்பழத்தை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை பேரிச்சம்பழத்தை ஊற்றி கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 50 மில்லிலேருந்து 100 மில்லி தண்ணி ஊற்றிடுங்க. அதில் பேரிச்சம்பழத்தை ஒரு பேரிச்சம்பழத்தை போடுங்க, இல்லை 2 பேரிச்சம்பழத்தை போடுங்க. அந்த தண்ணியை காலையில் அதை காலையில் எழுந்திரிச்ச உடனே மோஷன் போயிட்டு குடித்தாலும் சரி, இல்லை மோஷன் போக முடியலன்னா அந்த தண்ணியை குடிங்க, மோஷன் உங்களுக்கு போகும். கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பாருங்கள். இளநீ எடுத்துக்கோங்க. இளநீ எடுத்துட்டு அதை நல்லா மேலே சீவிட்டு ஓட்டை போட்டுட்டு அதில் ஓமத்தை வந்து போடுங்க. ஓமத்தை வந்து ஒரு கை பிடிச்சி கொஞ்சமாக ஓமத்தை போட்டுட்டு அதை மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுருங்க. நல்லா மொட்டை மாடியில் மேலே வந்து அதை போட்டு மூடிட்டு மொட்டை மாடியில் அந்த பனி வந்து மேலே படணும். பனி அந்த இளநீரில் படணும், அது மேலே மூடி வச்சுருங்க. மேலே மொட்டை மாடியில் வச்சுருங்க, பனி படணும். அடுத்த நாள் காலையில் எழுந்துட்டு அந்த தண்ணீரை, ஓம தண்ணி இருக்கு இல்லையா, அந்த இளநீர் தண்ணீரை அப்படியே தொடர்ச்சியாக ஒரு 15 நாள் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் பைல்ஸ் எந்த அளவிற்கு சரியாகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். மிக அற்புதமான ஒரு குறிப்பு, செஞ்சு பாருங்கள். இளநீரில் ஓமத்தை போட்டுட்டு மொட்டை மாடியில் பனியில் வைக்கணும், அடுத்த நாள் தண்ணி குடிக்கணும், செஞ்சுட்டு வாங்க. அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நாளை நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, தலைவலி. புதுசாக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லாலும் எல்லாம் பழங்கால உண்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதை நம்ம தான் புதுசாக நம்மளோட லைஃப்பில் உட்செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதுக்க முடியாது இல்லையா, ஏன்னா பழைய விஷயங்கள் தான் நம்மளுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் அந்த உலகத்தில் இனிமே நிகழ்ச்சியே இருக்குது. கரெக்டாக, இதுக்கு மேலே ஓவர் பில்டப்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சின்ன விளம்பரத்துக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய் இன்று. வெல்கம் பேக். காலிக்ஸ் வழங்கும் இனியாவை நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட சோரன் காலிக் அவேர்னஸ் மந்த்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்ல போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி இல்லையா, சோ அது சம்பந்தமான ஒரு தகவலை சொல்றதுக்காக மகேஷ் ஐயர் வந்திருக்காரு. ஓகே, மகா சிவராத்திரியை பத்தி எனக்கும் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. மகேஷ் ஐயர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். புதியம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிவராத்திரி நன்னாள். சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மாதம் இருக்கக்கூடிய சிவராத்திரி திருநாள். இது சிவபெருமான் கோயிலில் பார்த்துட்டோம்னா 15 நாள் உற்சவமாக நடக்கும், ஒரு மாத கால உற்சவமாக நம்ம பார்க்கப்பட்டிருப்போம். இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது மாதம் ஒரு சிவராத்திரி அப்படின்னு கூட உண்டு. நம்ம பிரதோஷத்தன்னைக்கு சாயந்தரம் எம்பெருமானை வழிபடுவது உண்டு. எல்லா தோஷங்களும் போகணும், வாழ்க்கையில் இறை அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்தர்களும் இறைவனை நோக்கி தவம் செய்வது உண்டு. அப்படி பிரதோஷ வழிபாட்டுக்கு அடுத்த வழிபாடு, அடுத்த நாள் வழிபாடு அப்படின்னா மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவா. இதிலேயே நித்திய சிவராத்திரியும் உண்டு. இந்த பிரதோஷம், மாத சிவராத்திரி போன்ற வருஷத்தில் வரக்கூடிய அத்துணை விசேஷங்களையும் சேர்ந்தாப்புல, ஏன் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை போகக்கூடிய கும்பாபிஷேகங்கள் இது போன்ற விசேஷங்களை சேர்த்தால் கூட வரக்கூடிய புண்ணியம் அனைத்துமே இந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சிவராத்திரி நன்னாள் அன்று நாம் இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கப்படுகிறது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. சிவபெருமானை வழிபடுவதற்கு சைவம் என்று சொல்லப்படுகிறது. சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான், இறைவனுடைய நாமத்தை சொல்லவே அவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது. பார்வதி அம்பாள் பர்வத மகாராஜாவுடைய மகளாக பிறந்து எம்பெருமானை நோக்கி தவம் இருந்து எம்பெருமானை மனம் செய்து அது மட்டுமல்லாது எம்பெருமான் அசுரரை வதம் செய்து இந்த சிவராத்திரி என்னும் நன்னாளில் தரிசனம் செய்யக்கூடிய புராணமாக இந்த சிவராத்திரி புராணம் நமக்கு அமைகிறது. சிவமயம் என்று எல்லோரும் சொல்கிற வழக்கம் உண்டு. அவனருளாலே அவந்தாள் வணங்கி, இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் இறைவனையே வணங்க முடியும் அப்படின்னு சொல்லுவா. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன கடைபிடிக்கணும், நம்ம 4 கால பூஜைகள் நம்மளுடைய ஆலயங்களில் இருக்கும், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில். முதல் காலம் அப்படின்னு பார்க்கும்போது சாயந்தரம்,
பிரதோஷ காலமாக ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா பிரதோஷ காலத்திலேருந்து சில கோயில்களில் 5 காலமாகவும் சில ஆலயங்களில் பார்த்துட்டோம்னா 4 காலங்களாகவும் பூஜைகள் நடைபெறுகிறது. 9 மணி அதுபோன்று 11 மணி 12 மணிக்கு 2 காலமாகவும் 2 மணிக்கு 3 காலமாகவும் விடிய கார்த்தால பிரம்ம முகூர்த்த தரிசனம் என்று சொல்லக்கூடிய முகூர்த்தமாக 4 காலமாகவும் அமைகிறது. 5 நாமங்கள் சொரூபங்கள் கொண்ட எம்பெருமானை தரிசனம் செய்ய சிவராத்திரி உகந்தது என்று சொல்லுவார்கள். இந்த சிவராத்திரி அன்னைக்கு நகாரஸ்வரூபமாக முதல் காட்சியாகவும் மகாரஸ்வரூபமாக 2 காட்சியாகவும் சிகாரஸ்வரூபமாக 3 காட்சியாகவும் வகாரஸ்வரூபமாக 4 காட்சியாகவும் யகாரஸ்வரூபமாக 5 காட்சியாகவும் 5 ரூபமாக தரிசனம் நாம் பெறுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேக ஆராதனை, சிவ நாமத்தை ஜெபிப்பது, நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய என்ற நாமத்தை ஜெபிப்பது அதி உன்னதமானதுன்னு சொல்லுவாள். கிரகங்கள் ரீதியாக கூட இந்த மாதம் மாசி மாதம்னு சொல்கிறது உண்டு, இதுக்கு கும்ப மாதம்னு சொல்லுவாள். ரொம்ப விசேஷ மாதம். சூரிய பகவான் தன்னுடைய 7வது சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நம்ம லௌகீகமாக அதாவது எல்லோரும் சுவாமியை கும்பிட்றது பாக்ய லிங்கமாக தரிசனம் பண்ணுவோம். கோயிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறோம். அந்த லிங்கத்துக்கு பேர் ஒவ்வொரு கோயில்லையும் சுந்தரலிங்கம் இந்த மாதிரி நாமலிங்கங்கள் இருந்தாலும் இறைவன் எந்த ரூபத்தில் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ய லிங்கமாக காட்சி கொடுக்குறார். பாக்யம் அப்படின்னு சொன்னாலே அனுக்கிரகம் அப்படின்னு அர்த்தம். அதே போன்று சித்தர், அதே மாதிரி ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள் வழங்கக்கூடிய அக்ஷரலிங்கமாக தரிசனம் கொடுக்குறாராம். இப்போ இந்த மாசி மாதம் சித்தர்களும் யோகிகளும் இது போன்ற அனைவரும் தரிசனம் செய்யக்கூடிய பாக்யலிங்கமாகவும் காட்சி அளிக்கிறார், அக்ஷரலிங்கமாகவும் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். இந்த கிரகங்கள்னால் மனுஷனுக்கு எவ்வளோ பாடு, எவ்வளவு பாபங்கள் இருக்கிறது. இந்த அத்துணை பாபத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த சிவராத்திரி தினத்தன்று உண்டுன்னு சொல்லுவாள். வீட்டில் வந்து அப்பா வந்து ரொம்ப கோபமாக இருக்கார், அம்மா வந்து உடனே போய் ஒரு பொருளை கேட்க மாட்டான். அப்பா கோபமாக இருக்கா, அப்பாட்ட பொதுக்கு பேசப்படாது, எதையும் வாங்க கேட்கப்படாது, அப்பா கோபமாக இருக்கான்னு சொல்லுவாள். அதே மாதிரி அப்பா சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு சொன்னால் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லுவாள். இதே போன்று தான் எம்பெருமான் ஆனந்த நிலையில் கூத்தாடக்கூடிய இந்த சிவராத்திரி தினத்தன்று எம்பெருமானின் தரிசனம் பெற்ற நவக்கிரகங்கள், எம்பெருமானின் தரிசனம் பெற்ற சித்த புருஷர்கள், இது போன்ற எல்லோரும் ஆனந்தமய ஸ்வரூபமாக இருந்தக்கூடிய இந்த நன்னாளில் இறைவனை நோக்கி நாம் தவம் இருந்தோம் என்றால், இறைவனை நோக்கி நாம் வேண்டுமென கேட்டோம் என்றால், நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாகவும் சிவராத்திரியில் அருள் திருநாளாகவும் அமையும். தென்னாடுடைய சிவனே போற்றி எல் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலிக் அவேர்னஸ் மந்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பேசிக்காக அதை பற்றி என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இருக்கும்னு தெரிவித்தோம். அதை பற்றி நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்காக நியனோட்டாலஜிஸ்ட் டாக்டர் கோபிநாத் அவர்கள் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஒரு சின்ன விளம்பரம் ரெடியாக விளக்க அப்புறமா இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய் இன்று. வெல்கம் பேக். காலிக்ஸ் பழங்கும் இனியாவை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மரன் குறை. இன்னைக்கு வந்து காலிக் அவேர்னஸ் மந்த்தில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் வந்து டஃப் தான். நம்மளுக்கு பெரியவங்க அளவுக்கு அது வந்து அந்தளவுக்கு சுலபம் இல்லை அப்படிங்கிறதுனால டி ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் பர்டிகுலர்லி இந்த காலிக் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக பச்சிலம் குழந்தைங்களுக்கான மருத்துவர் நியனோட்டாலஜிஸ்ட் டாக்டர் கோபிநாத் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி சார். எனக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த காலிக் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான மீனிங் சொல்லுங்கள். அது என்ன கம்ப்ளைண்ட்? இந்த நார்மலாக வயிற்று வலி அப்படின்னு வந்து சொல்கிறோமே, அது நார்மல் வயிற்று வலி தான் காலிக்னு சொல்கிறாங்க. காலிக் குட் பி பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ், பட் ஜென்ரலாக வந்து தமிழில் சொல்லணும்னா காலிக் வந்து வயிற்று வலின்னு தாராளமாக சொல்லலாம். அது ஒரு விதமான வயிற்று வலின்னு சொல்லலாம்.
அது பச்சிளம் குழந்தைங்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு டைப் ஆஃப் வயிற்று வலி. ஓகே, ஆனால் குழந்தைங்க வந்து வயிற்று வலி அப்படின்னு வந்து அழுவாங்க, அது மூலியமாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம்ல சார். பட் அவங்கள வந்து எப்போல்லாம் அழுகுறாங்களோ அப்போல்லாம் அவங்க பசிக்காக அழுகுறாங்க நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஜென்ரலாக வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸு, ஒரு ஒன் வீக் உள்ளேயே வந்து அந்த குழந்தை அழுகிற அந்த டோன் வச்சே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. இது வந்து பசிக்காக அழுகிற குழந்தையா, இல்லை யூரின் போய் க்ளீன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா, இல்லைன்னா நாப்பி சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு ஓரளவுக்கு வந்து ஐ திங்க் தே கேன் கெஸ். அந்த மாதிரி இருக்கும்போது அது இல்லாமல் ஒரு ஹை பிச்ட் க்ரை, சமாதானமே படுத்த முடியாத ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சில மணி நேரம் அந்த மாதிரி அழுகும்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வருது, இது எப்பவும் அழுகிற மாதிரி இல்லையா, ஏதோ வேறு விதமாக அழுகுது, ரொம்ப சத்தமாக அழுகுது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் கூட வந்து தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களும் சொல்லுவாங்க என்னம்மா இது இப்படி அழுகுது, சாதாரணமாக அழுகிற குழந்தை இந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுகுது, அதாவது சமாதானமே படுத்த முடியாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காலிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுக்கான காரணம் என்ன டாக்டர், என்னென்ன காரணத்தினால வந்து இந்த காலிக் அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஏற்படுது? அது அந்த காலிக் பற்றி யோசிக்கணும்னா, காலிக் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் அ டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன்வாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் ஒரு குழந்தை அழுது டாக்டர்கிட்ட வந்த உடனே ஓ இதுங்க அழுகிற குழந்தையாச்சா இது காலிக் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபஸ்ட்டு ரொம்ப அழுகிற குழந்தைங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்ட்டு மோர் சீரியஸ் கண்டிஷன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், சில குழந்தைங்களுக்கு வந்து ரீஃப்ளக்ஸ்ன்னுவாங்க மெடிக்கல் டேமில், பால் உள்ள ஸ்டமக்குள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வர்றது, அப்போ மேலே வரும்போது ஆசிடோடு சேர்ந்து வரும், அப்போது ஹார்ட் பர்ன்னு நம்மளுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி வரும், அதே குழந்தைங்களுக்கும் வரும், ரொம்ப சத்தமாக அழுவாங்க. ஸோ அது இருக்கான்னு பார்க்கணும். சில குழந்தைங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும், இட்ஸ் நாட் அன்காமன் சைல்ட்ஹுட்டில். ஸோ அந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தால் அதோட வாமிட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த அதை வந்து நம்ம காலிக்குன்னு நினச்சிட முடியாது, அந்த குழந்தைக்கு ஃபீவரும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து படிப்படியாக வந்து டாக்டர் கேள்வி கேட்பாங்க, வாமிட்டிங் வந்து தான் ஃபீவர், ஸோ அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு சில குழந்தைங்களுக்கு வந்து மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காமனஸ்ட் வந்து இப்போ ப்ரீடம் பேபிஸ் அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா ரத்தக்கசிவு, அந்த மாதிரி எந்த காரணத்தினாலேயோ ரத்தக்கசிவு மூளைக்கு வெளியிலேயோ உள்ளேயோ இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த இரிட்டபிலிட்டி ரெஸ்ட்லெஸ் க்ரை இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சம் சீரியஸ் கண்டிஷன்ஸ். இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணால் டாக்டர் வந்து ஓகே நம்ம முக்கியமானதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா யூ கேன் கால் இட் அ காலிக். ஸோ அது இல்லாமல் எடுத்த உடனே காலிக்குன்னு சொல்கிறது இட் குட் பி குவைட் டேஞ்சரஸ். ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணாமல் அதாவது அழுகிறது மூலியமாகவே அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இதை வந்து நம்ம எந்த எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த கைண்ட் ஆஃப் கேரில் வந்து அவங்கள பார்த்துருக்கணும்னு சொல்லுங்கள். லைக் எவ்வளோ மந்த்ஸ் வரைக்கும், எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லுங்கள். காலிக் ஜென்ரல் டெஃபினிஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே அழுகிற குழந்தை, இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் யூ கேன் கண்டினியூஸாக அழுகிற குழந்தை, மூணு மணி நேரம் கண்டினியூஸாக அழுகிற குழந்தைய யோசிச்சு பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்கும்னு. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதனால். அது மாதிரி மூணு நாள் ஒரு வாரத்தில் எடுத்திங்கன்னா த்ரீ டேஸ் இது கண்டினியூஸாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் மூணு மணி நேரம் அழுகிற குழந்தை மூணு நாலு நாள் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு வாரத்தில் எக்ஸாஸ்டன், அதனால் வந்து விரக்தினுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் பேரண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்குள்ளே நிறைய சண்டை வரும். ஸோ இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லை, ஆக்சுவல் டெஃபினேஷன் படி பார்த்தா திஸ் கேன் கண்டினியூ ஃபார் மோர் தேன் த்ரீ வீக்ஸ் இன் அ மந்த். ஸோ ஒரு மாதத்தில் மூணு வாரம் இது கண்டினியூ, அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்களால் முடியாது. ஆக்சுவலாக சம்டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கே வந்து இதனால் பிரச்சனைகள் வரும், தே ஸ்டார்ட் ஃபைட்டிங். ஸோ கூட இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகிடும், என்ன இப்படி இவங்க இதுக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்களேன்ட்டு. ஸோ த பெஸ்ட் திங் டு டூ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து சீக் மெடிக்கல் அட்வைஸ், ஒரு டாக்டரை பார்த்து என்ன விஷயம்னு கேட்டால் தே கேன் எக்ஸ்பிளைன். ஓகே, ஆனால் உங்கள் ரெண்டாவது கேள்விக்கு வந்து யூஸ்வலாக பிறந்த உடனே இது ஆரம்பிக்கிறது இல்லை, இது வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைங்க வந்து தே ஷோ சைன்ஸ் ஆஃப் காலிக். அது ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரையும் இருக்கலாம் அது அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஆனால் சில குழந்தைங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரையும், ஒரு ஸ்மால் மைனாரிட்டி ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரையும் இருக்கும், ரொம்ப ரேராக வந்து ஒன் இயர் வரையும் இருக்கலாம். ஓகே, ஸோ அழுத்திட்டு இருப்பாங்க குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து இதோட ஒரு சிம்டம், ஒரு சைனாக நம்ம வந்து எடுத்துக்க முடியுது. பட் இந்த காலிக் அப்படின்ற பிரச்சனை இருக்க குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இதனால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அதே மாதிரி ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா? பிரதானம் எதனாலும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த காலிக் அப்படிங்கிற பிரச்சனை வருது, அவங்க இன்டேக் பண்ணிக்கிற அந்த மதர் ஃபீட்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுதுங்களா? இந்த இந்த கேள்வி வந்து நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது, அதே தான் நீங்களும் கேட்குறீங்க. ஸோ கிளினிக்கில் அவங்கள ரீஅஷோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, பிரஸ்ட் மில்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அம்மாவோட டயட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா காலிக்கு எதனால் காலிக் வருதுன்னு பார்த்தா நம்ம கட்டு, நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இங்கே வந்து ஸ்மூத் மசில்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்மூத் மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறது, அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணும், மலம் போகும்போது அந்த மாதிரி வரும். அது குழந்தைங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இல்லாத ஒரு ஃபீலிங் அது, அதனால் வந்து அது ரொம்ப வலி மாதிரி தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதை தான் நம்ம காலிக்குன்றோம். ஓகே. ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கும்போது அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற மருந்துகள் ஏதாவது கொடுக்கணுமா என்னன்ட்டு இன்னும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் டாக்டரை பார்க்குறது நல்லதுன்னு சொல்கிறேன். ஓகே. ஜென்ரலி நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் உங்ககிட்ட வரப்போ வந்து குழந்தைங்களை பற்றி இப்போல்லாம் வந்து நிறைய டீச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ஏஜில் எப்படி இருக்கும், பொதுவாகவே நிறைய டீச் பண்ணாலும் இப்போலாம் வந்து இன்னும் பரவாயில்ல நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம் சார். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் கேஸஸாக இருக்கட்டும், அவங்க கிட்டலாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குழந்தைங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கள வெளிப்படுத்துக்கிறத இவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள்? இல்லை, ஜென்ரலாக இப்போது நீங்கள் ஐ திங்க் யூஆர் பார்ட் ஆஃப் இட், மீடியா எக்ஸ்ப்ளோஷன் இல்லையா. ஸோ நீங்கள் அவங்க ஜென்ரலாக டிவி பார்க்குறது, நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறாங்க, ப்ளஸ் மேகசின்ஸில் வருது. அது இல்லாமல் பீப்புள் ஜஸ்ட் கோ டு டாக்டர் கூகுள் இல்லையா. ஸோ டாக்டர் கூகுள் ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் தெரியுது, அதில் சிலது வந்து கரெக்டாக இருக்கும், சிலது வந்து மித்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கிறது இல்லை இன்டர்நெட்டில் பார்க்குறதும். ஸோ அதை எதனால் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் இந்த இந்த நாலெட்ஜ் எல்லாம் வச்சுக்கலாம் அட் த பேக் ஆஃப் யூர் மைண்ட். ஆனால் ஒரு டாக்டர், உங்கள் ஃபேமிலி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெர் இஸ் மோர் அட்வான்டேஜ். நீங்கள் டைரெக்டாக அவங்களை கேள்வி கேட்கலாம், அதுக்கு அவங்க பதில் சொல்லலாம். ஸோ அது உங்கள் ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டு, அதாவது அவங்கள வெளிப்படுத்துகிறப்போ வந்து பேரண்ட்ஸ் அவங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வழிகள், சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிலாம் அது வெளிப்படுத்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 1-2 weeks நம்ம முன்னாடி பேசின மாதிரி அந்த பர்சனாலிட்டி புரிய ஆரம்பிக்கும் போதே குழந்தை வந்து எப்பவும் பண்ணுறத விட கொஞ்சம் மாறுதலாக ஏதாவது பண்ணாலே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெட் ஃப்ளாக்னுவாங்க, ஒரு டவுட் வருது, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இமீடியட்டாக வந்து சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலான்னு கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் இதே மாதிரி இருந்ததுன்னா அவங்க வெயிட் பண்ணாமல் ஒரு டாக்டர் பார்க்கறது நல்லது. குழந்தைங்க சம்மந்தமாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த காலிக் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து காமனாக வந்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வயிற்று வலி அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து வந்து இருக்கும், அழுகிறது மூலயமா குழந்தைங்க அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. நிச்சயமாக அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழக்கம் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியாவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். காலிக் அவேர்னஸ் மந்த்தில் குழந்தைங்களுக்கு ஏற்படுறது குறிப்பிட்ட பிரச்சனை பற்றி டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் குழந்தைங்களை பற்றி எப்பவுமே கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் சைடில் இருக்கிறனால ஒரு குட்டி பதட்டம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைக்கு எதாவது ஆயிரப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களோட மெயின் விஷயமாவே அதான் இருக்கும், அவங்களோட மெயின் தாட்டே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விருப்பம் இருந்தாலும் சரியான தகவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். தாய்ப்பால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக் ஃபுட் அந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களுக்கு அப்படின்னால வந்து ஒரு சில கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அம்மாக்கு வந்து கொடுக்க முடியாத சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், ஆர் அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் அலர்ஜிக்கா வந்து இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாட்டில் மூலமா வந்து கவுஸ் மில்க் வந்து கொடுப்பாங்க. இந்த ரெண்டு குழந்தைங்களும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபேஸ் பண்ற விஷயங்கள் வந்து வேற வேற மாதிரி இருக்குங்களா? வெரி குட் க்வெஸ்சன். ஆக்சுவலி நீங்கள் அதில் வந்து பிஃபோர் ஐ ஆன்சர் இன்னொரு சின்ன பாயிண்ட், நீங்கள் மிடில் வந்து பிரஸ்ட் மில்க் அலர்ஜி ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அது தட் இஸ் வெரி வெரி அன்யூஷுவல், ரேராக இருக்குது. சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த பிரஸ்ட் மில்கில் இருக்கிற சுகர்னால வர இன்டாலரன்ஸ்னுவாங்க அலர்ஜினால், ஆனால் ரொம்ப ரேர் அது. அது அந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா டாக்டர் உடனே வந்து அந்த கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட் அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணுவோம் நாங்கள். ரெண்டாவது க்வெஸ்சன் நீங்கள் கேட்டது இந்த ஃபார்முலா ஃபெட் பேபிஸ் அவங்களுக்கு எப்படின்னா, அதில் வந்து கவுஸ் மில்க்ன்ற வார்த்தையை சொன்னீங்க இல்லையா, ஆனால் கவுஸ் மில்க் கூட வந்து 1 இயர் வரையும் கொடுக்கக்கூடாதுன்றோம். ஸோ கவுஸ் மில்க்ன்றது டிஃப்ரெண்ட்டு, ஃபார்முலா மில்க்ன்றது டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இந்த டின்ல வர்றது வந்து தட் இஸ் நாட் கவுஸ் மில்க். ஓகே. ஸோ தட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஃபீட். கவுஸ் மில்க் வந்து 1 இயர் வரையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சில கிராமங்களில் சபமன் ஏரியாஸில் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது இந்த ஃபார்முலா மில்க்ன்றதுனால, அதில் சில ப்ராப்ளம்ஸ் வரலாம்.
அதனால் ஜென்ரலாக வேணாம்னு சொல்கிறது. ஃபார்முலா ஃபெட் பேபிஸ்க்கும் பிரெஸ்ட் ஃபெட் பேபிஸ்க்கும் நீங்கள் கேட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கா இந்த காலிக்லன்னா, இதுவரையும் அதுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஸோ 10 குழந்தைங்களில் 5 குழந்தைங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கும் 5 குழந்தைங்களுக்கு ஃபார்முலா ஃபெட்னா அதே ரிஸ்க் தான். அந்த காலிக் வரதுக்கான ரிஸ்க் இஸ் ஈக்குவல் இன் போத் பேபிஸ். அதே இன்னொரு கேட்பாங்க, பாய்ஸுக்கு என்னோட முதல் பையனுக்கு இது பிரச்சனையே வரல டாக்டர், ரெண்டாவது பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக பார்த்தா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஈக்குவல் ரிஸ்க் தான். இது பையனுக்கு அதிகமாக பொண்ணுக்கு அதிகம் அந்த மாதிரி கிடையாது. இதில் ஓகே ஓகே, பொதுவாகவே எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஈக்குவலாகவே அப்படின்னு சொன்னீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு. ஆனால் இப்போ நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குறல டாக்டர், நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அது மூலயமா இருக்கிற டவுட்ஸ்லாம் நாங்கள் அது சார்பாக இருக்கிற டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தோம். பட் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குன்னு சொல்லலாம் இல்லை டாக்டர். ஸோ குழந்தைங்களை நம்ம ஹேண்டில் பண்ணுறது, உதாரணத்துக்கு தூக்கிறதா இருக்கட்டும், அவங்கள படுக்க போடுறதா இருக்கட்டும், இல்லை சில பொசிஷன்ஸில் அவங்கள நம்ம வச்சுக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக அவங்களோட உடம்பு இல்லாமல் இருக்கிறது? இது காலிக்கு ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்னு யோசிச்சிங்கன்னா மேனேஜிங் த காலிக்ன்றது ஒரு விதத்தில் இந்த ஹேண்ட்லிங்கு சம்மந்தப்பட்டது. ஓகே, ரொம்ப இந்த மாதிரி அழுகிற குழந்தைங்களுக்கு என்ன என்ன பண்ணணும்னு பேரண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த மருந்து எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னுவாங்க, இல்லை மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நாங்கள் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. சில சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்குது ஹேண்ட்லிங், ஹவு டு ஹேண்டில் பேபிஸ். நல்லா வந்து ஒரு சாஃப்ட் டவல் வச்சு ரேப் பண்ணி, ஸ்வாட்லிங்னுவோம் இங்கிலீஷில், நல்லா ரேப் பண்ணி தோல் மேலே போட்டு அந்த ஏப்பம் விடுறது பர்ப்பிங்னுவோம் இல்லையா, அது நல்லா பர்ப் பண்ணுற மாதிரி பண்ண வச்சா பாதி வலி அதுலேயே கம்மியாகிறதுக்கு. ஓகே, அது இல்லாமல் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னை வந்து தூளியில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் சின்ன வயசு. ஸோ அதுக்கப்புறம் இருந்திருக்குமான்னு தான் கொஞ்சம் டவுட் டாக்டர். அது அது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் ஹெல்ப்ஃபுல், அந்த மாதிரி வந்து இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். அந்த தூளியில் போடுறதோ ஸ்விங்கிங்னுவாங்க, அதை சாஃப்டாக அப்படி ஜென்டிலாக ஸ்விங் பண்ணுறது, நான் கையிலேயே பிடிச்சிட்டு இப்படி ஆட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்விங்கிங் மோஷன் வந்து இஸ் ஹெல்ப்ஃபுல் இந்த மாதிரி காலிக்ஸில். இன்னும் சொல்லப்போனால் இந்த மேற்கு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் அவங்க அங்கே என்ன அட்வைஸ்னால் ஒரு டிரைவுக்கு கூட்டு போக சொல்லுவாங்க காரில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சாஃப்ட் மோஷனே வந்து அந்த பேபிஸ்க்கு வந்து கொஞ்சம் சூப்பர் வைப்ரேஷன் கிடையாது. அவங்களுக்கு வந்து ரோட்டில் போகும்போது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப மேடு பள்ளம் இல்லாத ரோட்ல முடிஞ்சா தட் இஸ் வெரி கொஞ்சமா, ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே அது பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் கார் இல்லை, ப்ளஸ் நம்ம ரோட்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. ஆனா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிருந்தா உங்களை ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் டாக்டர். சின்ன வயசுல ரவுண்ட் கூட்டு போறதுக்கு நீங்க தான் வந்து அட்வைஸ் பண்றீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் பேசும்போது வந்து இந்த டீத்திங் ப்ராப்ளம்ஸ் பத்தியும் வந்து பேச வேண்டியது இருக்கு. ஸோ இதனால வந்து இந்த காலிக் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒன்ஸ் அகேன், அது சயின்டிஃபிக் எவிடன்ஸ்னு பார்த்தா கிடையாது. ஸோ டீதிங்கு வந்து ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் டீதிங் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காலிக், மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் காலிக் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் அதுக்குள்ளேயே சரியாயிடும். ஸோ ரேராக சில குழந்தைங்களுக்கு அது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஜென்ரலாக பார்த்தா டீதிங்க்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம சைல்டுஹுட்டில், அதாவது சைல்டுஹுட்னு சொல்கிற அந்த பேபிஹுட்டில் நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அடுத்த செட் ஆஃப் இயர்ஸில் வந்து அதோட அந்த பேட்டர்ன் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. டாட்லராக இருக்கும்போது, டாட்லராக இருக்கும்போது எப்படி இருக்காங்களோ அதான் வந்து அடலசென்ட்டாக இருக்கும்போது வரும்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பேபிஹுட்டில் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இல்லை. இதுக்கு பேர் வந்து டெவலப்மெண்டல் கேர்ன்றாங்க பேபிஸ்க்கு. அது நாங்கள் ஜென்ரலாக ப்ரீடம் பேபிஸ்க்கு ரொம்ப யோசிக்கிறது. பட் பேரண்ட்ஹுட்ன்றது இட்ஸ் அ வெரி ப்ராட் டேர்ம். எது கரெக்டு எது தப்புனே கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன், பேரண்ட் ஆஸ் அ பேரண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் அவைலபிலிட்டி, பேரண்ட்ஸ் ஷுட் பி தேர் ஃபார் த சில்ட்ரன் அரவுண்ட். நிறைய வேலைகள்னால மக்கள் வந்து வெளியூர் போகிறது வர்றது இதெல்லாம் இருக்குது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பெண்டிங் டைம் வித் த சில்ட்ரன், அது பேபிஸாக இருந்தாலும் டாட்லர்ஸாக இருந்தாலும் அண்ட் க்ரோன் அப்ஸ் அஸ் வெல், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு பி அரவுண்ட் த சில்ட்ரன் அண்ட் யூ ஹாவ் டு பி ரோல் மாடல்ஸ். உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைகள் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து யூ டூ த ப்ராப்பர் திங், தே லேர்ன் த ப்ராப்பர். அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சோமியா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை வந்து ஃபுல்லாக ஷேப்அப் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டீச்சர்ஸை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்த ஜென்ரேஷனை ஷேப்அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வந்து பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து உங்களை மாதிரி வந்து பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்கப்புறம் தான் ஸ்கூல் எனிவெல்லாம் வந்து மீட் பண்ணுறாங்க. பட் தெரில, அந்த அளவுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணலை. பட் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம இந்த இன்ஃபென்சி டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்போவுமே மதர்கிட்ட என்ன சொல்கிறதுனா, ஃபாதர் இஸ் தேர் பட் மதர்கிட்ட கோபித்தியம் இன்ஸ்டிங்க்ட்னு, உங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சுன்னா அது ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா மதருக்கு தான் தெரியும், மதருக்கு டெஃபினட்டாக தெரியும், அந்த பர்சனாலிட்டி அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குழந்தையோட சரியில்லைன்னு போது ஏதோ டவுட் இருந்ததுன்னா அதை அப்படியே மனசுலேயே வச்சுட்டு வெயிட் பண்ணாதீங்க, இன்னும் குழந்தை மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
டாக்டர் கிட்ட போய் என்ன விஷயம்னு கேளுங்க. ஒரு இன்விசிபிள் பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இன்ஸ்டிங்க்ட் மூலமா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் வந்து டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த காலிக் அவேர்னஸ் மந்த்ல ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ் நீங்க வந்து கிளியர் பண்ணீங்க டாக்டர். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய் இன்று. வெல்கம் பேக். இந்த காலை வேலையில ஹாலிக்ஸ் பழங்கும் மீடியா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சாமியா மற்றும் வருண் குறைந்த பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்ல நம்ம வந்து எபிசோட்ஸ் நிறைய வந்து பேசியிருக்க பொழுது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பேரண்டிங் அதாவது குழந்தைங்களை வந்து நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு ஒரு 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா டே 1ல இருந்தே அது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது தெரியுது இல்லையா? ஓ மை காட், ஐ அம் சோ சாரி சாமியா, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே பாதிலேயே மனசு வேற எங்கேயோ போயிடுச்சு. எங்க போயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க அழுதுட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் வந்து தூங்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு வந்து ஒரு ஃபிக்ஷனலா வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து பிறந்தவனையே பேசுறதுக்கு வந்துச்சான். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க பார்க்க வர அவங்களோட சொந்தக்காரங்களாம் வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டை பத்தி கமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், எல்லாருமே இதே வாங்கிட்டு வந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்து என்னமா ஒரே சீரியல பார்த்துட்டு இருக்க, வேற ஏதாவது டிவி சேனல் மாத்து மாப்பிள்ள பேச எப்படி இருக்கு. எல்லாருமே தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷன்ல நின்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போதே உங்களுடைய மைண்ட் வேற ஏதாவது யோசிக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வரல நினைக்கிறேன். ஸ்டெபிலிட்டி மட்டும் இல்ல, எனக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே வகையில ஒரே பாதையில வந்து செலுத்துறதுக்காக ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இரண்டு சார் வந்திருக்காரு, பார்க்கலாம். ஒரு சாமிஜி ஒருத்தர் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அந்த லெக்சரில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அந்த மண்டபம் ஃபுல்லாக எல்லாரும் பீப்புள். ஏன்னா அவர் ரொம்ப சுவையாக பேசுவார், சுவாரஸ்யமாக பேசுவார், மகிழ்ச்சியோடு பேசுவார், சிரித்த முகத்தோடு பேசுவார், வாழ்க்கையும் ஆன்மீகத்தையும் இணைச்சி பேசுவார். வெறும்னு அப்படியே புராணத்தை மட்டும் பேசுறதில்ல, நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆன்மீகம் தொடர்புடையது அப்படின்னு பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு உள்ளம் கொண்டவர் அவர் பேசுகிறாரு, எல்லாரும் அப்படியே மகிழ்ச்சியில் இருக்காங்க. அவர் பேசுறது வந்து கம்பராமாயணம், அவ்வளவு தெளிவாக பேசுகிறாரு. ராமனுடைய இயல்புகள்லாம் எடுத்து சொல்கிறாரு. ராமனுக்கும் இன்றைக்கி என்ன முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. ராமனுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாத்த பற்றியும் பிரமாதமாக பேசுகிறாரு. எல்லாரும் அப்படியே சொக்கி போய் அப்படியே மகிழ்ச்சியில் உறைந்து போயிருக்கிறாங்க. அந்த லெக்சரை பேசி பிடிச்ச உடனே சொல்கிறாரு, சரி எல்லாரும் ரொம்ப நல்லா கேட்டீங்க, இது வரைக்கும் நான் எத்தனையோ இடத்துல போய் பேசியிருக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கேட்டது யாருமே கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். என்னென்னா, ஒரு பெரிய தட்டு அங்கே வச்சுருக்கேன், அதில் வந்து ராமன் சிலையும் இருக்குது, ராவண சிலையும் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்கன்னு. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் யாருடைய சிலையை எடுத்துக்குவீங்க, ராமன் சிலையை எடுப்பீங்களா ராவணன் சிலையை எடுப்பீங்களா அப்படின்னு. எல்லோரும் கோரஸாக நாங்கள் வந்து ராமன் சிலையை தான் எடுத்துக்கோம் அப்படின்னு. சரி போங்க அப்படின்னாக்க எல்லாரும் போகிறாங்க. ஆனால் வெளியே வரும்போது எல்லாரும் ராவண சிலையை எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா ராமன் சிலை இரும்புனால் செய்யப்பட்டிருக்கு, ராவணன் சிலை தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ பாருங்கள், நீங்கள் ராமன் சிலை இரும்பாலையும் ராவணன் சிலை தங்கத்தாலையும் இருந்தால் நீங்கள் ராவணனை தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் என்னன்னாக்க, அவங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியும், ஆனால் கூட பணம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. புகழ் கிடைக்கும்னா தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. பதவி கிடைக்கும்னா தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு தீய ஒன்றை வந்து தனக்கு ஆதாயம் கிடைக்கும், அது குறுகிய கால ஆதாயமாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஒன்றுமில்லை, சூதாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியாதா வேறு யாரோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வர ஒரு பணத்தை நாம் அபகரிக்கிறது தப்பு. அதே மாதிரி தான் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒன்றை வேற ஒருத்தர் அபகரிக்க விடுறதும் தப்பு தானே. ஏன்னா வீட்டில் வந்து குழந்தைங்க மனைவி எல்லாரும் இந்த சம்பள பணத்துக்காக காத்துட்ருப்பாங்க, இங்கே உட்காந்து இவர் சூதாடிட்டு இருப்பார் இல்லையா. அப்போ என்னன்னா, நம்ம இந்த சாமிஜி சொன்ன அந்த கதையை தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் உலோகத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோமே தவிர உருவத்தை இல்லை. அதே மாதிரி பல நேரங்களில் இலைய தான் தேர்ந்தெடுக்கிறோமே தவிர பதார்த்தத்தை இல்லை. யார் ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கிறதுல திடமாக இருக்காங்களோ, எது முக்கியம், எது லட்சியம், எது நியாயமானது, எது நேர்மையானது, அதனால் சௌகரியங்கள் போனாலும் பரவாயில்லை, அதனால் பணம் பறிபோனாலும் பரவாயில்லை, அதனால் வருத்தம் வந்தாலும் பரவாயில்லை, நீடித்து நிற்கும் என்று நினைத்து யார் ஒருவர் தன்னுடைய பாதையை வகுக்கிறார்களோ அவர்களே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லாவிட்டால், தவறானதை தேர்ந்தெடுத்தால் அதன் மூலம் கிடைக்கும் ஆதாயங்கள் குறுகிய காலத்திற்கு பலன் தரும், அதற்கு பிறகு நிரந்தரமான வருத்தத்தை
வரவு வைக்கும். நன்றி, வணக்கம். யா, என்னதான் நீ காலிக் அவர்னஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பேசினா கூட என்னோட பொதுவான விஷயங்களோட லைஃப்க்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் உங்ககிட்ட அந்த குழந்தைங்க பேசுற கதை சொன்னால அதோட கண்டினேஷன், குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் ஆரம்பிச்சு விட்டாங்களா, யோசிச்சு பாருங்களேன். ஃபீலிங் வெரி ஆசம், மம்மி இஸ் சேஞ்சிங் டயப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்ல நடக்கிறதுலாம் வந்து நம்மளும் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு. ஆனால் அந்த மாதிரி காலம் வரது ரொம்ப தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனிவேஸ், நம்ம ப்ரெசென்ட் பற்றியே வந்து பேசலாம். healthychildren.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ குழந்தைங்களுடைய ஹெல்த் சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களோட பத்தி வந்து பேசணும். அது மட்டும் இல்லாம வந்து ஒரு டாட்லர் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வரைக்கும் குழந்தைங்களோட ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய மித்ஸ் வந்து இருக்கு. பொதுவாவே ஹெல்த்னாலே வந்து மித்ஸ் இருக்கும், அதுவும் குறிப்பா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த சமயத்துல வந்து டாக்டர் சொல்றதே முக்கியமா நம்மளால நம்ப முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூட வந்து ஒரு சிச்சுவேஷன் வருங்க. கூட 10 புக் தான் இருக்கும், ஆனா மித்ஸ் வந்து 100 புக் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த ஃபேக்ஸ் இருக்கிற அந்த 10 புக்க வந்து இது வந்து ஆத்தென்டிக்கான ஒரு ஃபேக்ட்ஸ் தான் அப்படின்னு வந்து சொன்னா தான் வந்து புரியும். அதனால இந்த ஒரு வெப்சைட்ல என்னென்ன மாதிரியான ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன சிம்டம்லாம் வந்து நம்ம பயப்படலாம், எந்தெந்த சிம்டம் வந்து இல்லை பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தெளிவுகள் வந்து பிறக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வெப்சைட்ல வந்து ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யா, நீங்கள் சொன்ன கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் எக்ஸைட்டிங்காக இருக்க நிறைய டாபிக்ஸ் அண்ட் விஷயங்களோட நாளைக்கு காலை 7 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். யா, இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய் இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.